அதுக்கு மேல மூக்கணும் வந்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கை கொடுக்கறது. வச்சிருங்க அதை, இங்க ஆரம்பிச்சது தெரியுது. அமைதியா சாரி, எனக்கு தெரியாது. குறுக்கு இந்த கௌசி கொண்டா லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் வேற லொகேஷன்ல இருந்தேன், என்னென்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க. வேற வீடு மாறிட்டீங்க, வேற இடத்துக்கு போயிட்டீங்க, கசின் வீட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். எடுத்துட்டோம் அந்த வீடியோவை, பட் அது ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. அது சொன்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, எல்லாமே ஷார்ட்ஸ் எடுக்கிறது முதல் கொண்டு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் டிலேவாக, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீடியோவாக இருக்கும். என்ன நடக்குது லைஃப் அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுந்தாக இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோன்னு வச்சுக்கலாமே. அதனால நெக்ஸ்ட் வீடியோ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ யா, ஃபில் வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோலாம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்கன் பிரஸ் பண்ணுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனும். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு முடிச்சிட்டோம். கொஞ்சம் பெரிய பிளேட் கொடுத்துருக்கலாம், இப்பதான் பாக்குறேன். ஸ்நாக்ஸ் பிளேட்ல வச்சு கொடுத்துருக்காங்க சாப்பாடு. சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட் எப்படினா என்ன. ஸோ இதுக்கப்புறம் வந்து 11 o'clock வந்து பிரஞ்சுக்கு வந்து மீட் பண்ணிட்டு நான் ஏன்னா இப்போ கடைக்கு போயிட்டு இப்போ எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சு கிளம்பணும். அதனால நான் போயிட்டு ஃபஸ்ட்டு 11 o'clock முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 11 o'clock என்னடா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர, சொல்லி சொல்ல. 11 o'clock பிரஞ்சில் வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ வளர்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. 11 o'clock பிரஞ்சில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ 11 o'clock வந்து பிரஞ்சுக்கு வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஜெனி எம்ஜே சேனலில் கேரக்டர் மாற்றதுக்காக ஷாலை மட்டும் போட்டு வியாபாரத்தில் அந்த மாதிரி வந்து ரெட் கலர் டிஷர்ட் மேலே அதை போட்டிருக்கேன். வெளில போயிட்டு வந்தேன்னா சரி அப்படியே இருக்கட்டும், நல்லா தானே இருக்குது, ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஸோ ஆரஞ்சு இன்னும் கிளம்பலாம் இல்லை நான். சரி டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு, வெளில போயிட்டு வந்தனால சரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பிக்கலாம். ஏன்னா சம்மா வெக்க வெயிலாக வேர்க்குதா, போயிட்டு குளிச்சுட்டு போனால் வேஸ்ட் தான். அது சரி வந்துட்டு குளிக்கலாமேன்னு வந்தேன், டைம் ஆயிப்போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குடிக்க போகிறது வந்து இந்த பேப்பர் போட்டோட ஆரஞ்சு விட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் கிடைக்கும். நீங்கள் குடிச்சிக்கிங்களான்னு தெரியல. எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் பிடிக்காது, நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். மோஸ்டல் சி மேங்கோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் தான் பிடிப்பேன். சார் எனக்கு குடிச்சதே கிடையாது, தான் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஆரஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓ பல் போடையா, அதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரிட்டானியாவோட கோபிள்ஸ் ஆரஞ்சு பைட்டு. பபிள்ஸ் மாதிரி கோபிள்ஸா, ஆக்சுவலி ஏன் இப்போ பிடிச்சிருக்கேன்னா ஓப்பன் பண்ணி வந்து ஆரஞ்சு தான் இருக்கான்னு செக் பண்ணோம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஹனி கேக் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சோம். ஹனி கேக் மேலே வந்து அந்த ஜாம் இருக்கும் தெரியுமா, இந்த ரெட் கலர் ஜாமை ஒமிட் பண்ணிட்டு எப்படியும் அந்த ஆரஞ்சு கலரில் சாப்பிட்றதுக்கு பதில் இது வாங்கலாமேன்னு வாங்கிட்டு வட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் கன்ஃபியூஷன், உள்ள ஒரு வேலை ஆரஞ்சா இல்லை
ஒயிட்டா இருந்துட்டு வெறும் அந்த ஃப்ரூட்டி டியூட்டி மட்டும் ஃப்ரூட்டி டியூட்டியா பேரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மட்டும் வந்து ஆரஞ்சா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, டூட்டி டூட்டி ஃப்ரூட்டியா தான், டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் ஆரஞ்சா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம். ஆரஞ்சா தான் இருந்துச்சு. சரி சந்தோஷம், வரும் ஆரஞ்ச் தெரியுதா, சரி சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சாப்பிட என்ன டி ஷர்ட்லயே வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து குர்த்தி இல்ல, ஃபுல்லா கிளம்பிட்டேன். போட்டால் வந்து கிழிஞ்சிருச்சு, நான் குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன். அது கிழிஞ்சு இருந்துச்சா இல்லை நான் போட்டதுக்கப்புறம் கிழிஞ்சான்னு தெரில. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருந்த ஒரு புது டிஷர்ட் மட்டும், சரி அதையும் நம்ம என்ன போடலையே, ஃபஸ்ட் டைம் புதுசாகவே போடுவோமேன்ட்டு ஆரஞ்ச் டிஷர்ட் மட்டும் அப்படி எடுத்து போட்டுக்கிட்டேன். அதனால ரொம்ப மேக்கப்லாம் பண்ணல, ஏன்னா டிஷர்ட்டுக்கு மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு வந்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. சரி அதெல்லாம் தேவையில்லை, போனி உட போட்டு வந்துட்டேன். வந்துட்டு இப்போது இந்த மதியான சாப்பாட்டுக்கு வந்து கேரட் அல்வான்னு சொல்ல வந்தேன், கேரட் ரைஸு. ஸோ பார்த்தீங்களா, ஆரஞ்சு கேரட் ரைஸ் வந்து ஆரஞ்சு தான் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆரஞ்ச் ஃபுட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்து கேரட் ரைஸ் தான். உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் ஃபுட் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஃபுட் ஐட்டம் கேட்குறேன், ஏன்னா ஜூஸ் வந்து நமக்கு ஆரஞ்ச் ஜூஸ் ஞாபகம் வரும், பட் ஃபுட் ஐட்டம்னா உங்களுக்கு எது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேரட் ரைஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி கேரட் ரைஸ் நல்லா வந்துச்சு ஆரஞ்சியாக. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஆரஞ்சாக இருக்கணும்ன்ட்டு நிறைய கேரட்டில் கொஞ்சோண்டு சாதம் ஆட் பண்ணாங்க, அதனால நல்லாயிருக்கு. கேரட் எனக்கு பிடிக்கும், சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டா இது வந்து ரெட் சில்லி, சாப்பிட முடியாது. ப்ளஸ் வந்து ஆரஞ்சு பிடிச்சா இருந்தாலும் அந்த ரெட் கலர் சைடில் வச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை நான் சாப்பிட மாட்டேன் சமையல். ஆமாம் கருவேப்பிலை போடல, பச்சை கலரில் எது கருவேப்பிலை, ஆனால் இது இல்லைனா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி போட்டு வரக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம சைடில் தான் இருக்க போகிறோம், நாளும் சரி போடுங்க சைடில் வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். இது வந்து சே மதியான சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஈவினிங் வந்து ஒரு டிஷ் நாங்கள் வந்து பண்ணலான் இருக்கோம், பட் அது ஆரஞ்சாக வருமானு தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இன்கேஸ் அது வந்து ஆரஞ்சாக வந்துச்சுன்னா நாங்கள் அதை தான் காட்டுவோம். எல்லாம் திங்ஸ் ஏதாவது வெளில இருந்து பிஸ்கெட் பிஸ்கெட் அது மாதிரி ஆரஞ்சாக வாங்கி காமிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு வந்தோம். ஸ்நாக்ஸ்னால் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் ஆரஞ்சில் செய்யலை, செய்யணும்னா செய்யலாம். பஜ்ஜி எல்லாமே ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும், பட் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி நெஞ்செலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. இல்லை ரொம்ப எண்ணெய் அதெல்லாம் இது வேணாம், ஆல்ரெடி வெயிலுக்கு மூஞ்சில் பிம்பிள் வருது, சூடு ஏறுது, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ பம்ப்கின் அல்வா அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து அது நம்ம அந்த கண்டென்ட் நம்மளுக்கு தேவையில்ல, அதனால நம்ம அதை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பம்ப்கின் அல்வா வந்து செஞ்சாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பம்ப்கின்ற டேஸ்டே தெரியல, நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் ஆக்சுவலி மேலே வந்தோம் மாடிக்கு, இன்னும் வெயிலே போகல. மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிரம் தெரியாது, இன்னும் வெயிட் இருக்குது. பரவாயில்ல ஆரஞ்சு ஸ்டா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ அதாவது ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலி இன்னைக்கு வயிறு ரொம்ப ஹெவியாகவே இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா சாதம் பேன் கேக் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வரோமா, அதனால் வந்து வயிறு வந்து கம்மு நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து நாங்கள் ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நைட் சாப்பாடுக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன், நைட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ இப்பி அதே மாதிரி வந்து
ஆரஞ்சு கலரில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபுட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தது எங்களுக்கு இப்பி தான். ஸோ இப்பினா ஓகே, அதில் நாங்கள் நார்மலாகவும் பண்ணலை, நீங்கள் நாங்கள் வந்து மசாலா இந்த சென்ஸ் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா முட்டைலாம் போட்டு வரட்டி செய்வோம்ல மசாலா ஆட் பண்ணி, அது கொஞ்சம் பச்சை மிளகா சில்லி பவுடர்லாம் போட்டு, ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குன்றதுக்காக செஞ்சுருக்கோம். ஸோ இப்பில பசியாக நீங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சாப்பிட்றேன். மேகியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இப்போ ரொம்ப கம்மியாக பிடிக்கும். பிடிக்கும்டா சாப்பிடவே மாட்டேன், மேகி தான் ரொம்ப சாப்பிடுவேன், இல்லை டாப் ராமன் சாப்பிடுவேன். எனக்கு இப்படிலாம் செஞ்சதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டோம், வாயில் இருந்ததுனால வாய் அப்படியே குழது முழுங்கிடுறேன். ஸோ என்னோட சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆரஞ்சு கலரு, நான் ஏன் ஆரஞ்சு இவ்வளோ டிலே பண்ணணும்னா எனக்கு இன்றைக்கி தான் யோசி, இப்போ சாப்பிடும் போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நல்லா தானே இருக்கு, ஏன் நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணல இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு ஃபுட்டில் வந்து எது ரொம்ப பிடிக்கும், எது பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் இதான் நான் சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் வீடியோ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ போன நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆரஞ்சு கலர் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, அதை ஃபுட் சேலஞ்ச் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ குறிப்பிட்ட லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஆரஞ்சு கலரில் இந்த ஒரு ஃபுட்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சீரியலில் பார்க்கலாம். டில் பை பை.